கால் முடியும் தோடா. திருவண்ணாமலையில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த புதுமண தம்பதிகள் மலைப்பகுதியில் மீட்டு மருத்துவ சிகிச்சை பெற்ற உணவு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இருவர் 144 தடை உத்தரவு காலத்தில் தாங்கள் வைத்திருந்த பணம் முழுவதும் செலவாகிய நிலையில் மன உளைச்சல் காரணமாக மலை மீது சென்று கொண்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவி சக்கரவர்த்திக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி காவல்துறையினர் மலை முழுவதும் ட்ரோன் கேமரா மூலம் தேடியதில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விக்டர் டாட்டியானா என்ற புதுமண தம்பதியினர் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்டவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து பழங்கள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவி சக்கரவர்த்தி கூறுகையில் மீட்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டெடுத்து பாதுகாப்புடன் அழைத்து வந்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து பழ வகைகள் மற்றும் உணவுகளை வழங்கி அவர்கள் தங்குவதற்கு பாதுகாப்பு வசதிகள் செய்து 144 தடை காலம் நீங்கியவுடன் முறைப்படி அவர்களை ரஷ்ய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகுது லாக்டவுனுக்கு முன்னாடி வந்தவங்க, அதோட இங்கே ஸ்டக்கப் ஆகிட்டாங்க, எதுவும் ஃப்ளைட்ஸ் இல்லைன்றதால. இப்போ அவங்களை கூப்பிட்டு வந்து விசாரணை பண்ணதில் இவங்களோட விசா பீரியட் வந்து டூரிஸ்ட் விசா தான், 6 லைவில் தான் இருக்குது விசா, செக் பண்ணிட்டுருக்கோம். அதுவுமே இவங்க ஹவுஸ் ஓனர் பர் டே 300 ரெண்ட் மாதிரி வாங்கியிருந்திருக்காரு. இப்போது இவங்களோட பணம் இல்லைற ஆஸ்பெக்டில் இவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பணம் இல்லை, ஃபுட்டுக்கு கஷ்டமாயிடுச்சு, அதே மாதிரி ரிட்டன் ரஷ்யா போகிறதுக்கான ஃப்ளைட்ஸும் ஃபெசிலிட்டி இல்லைன்றதால ரொம்ப மன வருத்தத்தால் இவங்க மேலே போய் அப்படியே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி மேலே செட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த ஹில் மேலே போயிருந்தாங்க. அப்புறம் நம்ம ரெஸ்கியூ டீம் மேலே போய் இப்போ அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு, ஃபுட் பேக்கெட்டு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களோட இன்னும் ரிட்டன் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடுக்கு என்ன ஃபுட்டு தேவைப்படுது அதெல்லாமே வந்து ஒரு என்ஜிஓ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஹவுஸ் ஓனருமே வெரி கைண்ட் ஹார்ட்டட், அவர் வந்து ஒரு நல்லெண்ணம் அடிப்படையில் இருக்கக்கூடிய மீத பீரியடுக்கு அவங்கள்ட்ட ரெண்ட் வாங்காமல் அவரோட இடத்த தங்க வச்சுக்கிறேன்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரையும் கூப்பிட்டு பேசிட்டோம். ஸோ இவங்க இருக்கிற வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லாமல் ரிட்டன் பேக் போகிறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அவங்க ரொம்ப ஹாப்பி இப்போ வக்கீல கூப்பிட்டு வந்ததுக்கு. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக் பண்ணுறதுக்கு டீம் சொல்லியிருக்கோம், ஃபர்தர் ஃபாலோ அப் இருக்கும். ஸோ மலைக்கு என்றைக்கு சொன்னாங்க? இன்னைக்கு காலையில் தான் ஏறியிருக்காங்க. எத்தனை நேரத்தில் மீட்டிங் நீங்கள்? எஸ்ஓசி எந்த இடம் சார்? ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த ஹில் மேலே. எஸ்ஓசினா அது லாட்டிடியூட் லாங்கிட்யூட் உங்களுக்கு கொடுக்குறேன். நேம் சார்? அவர் பேர் விக்டருங்க, இஸ் விக்டர். இவங்க பேர் வந்து டாட்டியானா. சரி, இப்போ திருவண்ணாமலையில் எவ்வளோ பேர் ஆங்கிலேயர் இங்கே இருக்காங்க, வெளிநாட்டவர்கள் இருக்காங்க? இல்லைங்க, டோட்டல் லிஸ்ட் வந்து நம்ம ஓவர பீரியட் ஆஃப் டைம் முதலேருந்தே இருக்காங்க. பட் நம்ம ஆஃப்டர் இந்த கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் அந்த 20 பிஃபோர் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு அதுக்கப்புறம் வந்தவங்களை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி அவங்க குவாரண்டைனில் இருந்து முடிச்சுட்டு இதாக வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி யாரும் நம்மள்ட்ட ப்ரெசென்ட்டாக இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு சைனீஸ் வந்து லாஸ்ட் வீக் பண்ணோம், அவருக்கும் ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துடுச்சு, அவரும் இன்றைக்கி நாளைக்குள்ளே வெளியே அனுப்பிச்சிருவாங்க, அது கன்சல்டேஷனில் இருக்குது. அதர்வைஸ் ப்ரீவியஸாக வந்து அவங்க வெளியில் தங்கியிருக்கவங்களாம் எந்த ஹெல்ப்னாலும் அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது இந்த ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்கோம். நம்ம வெளியில் முதல்லையே எந்த ஹெல்ப்னாலும் இந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து கேட்டாங்கன்னா அங்கே கேட்டரிங். இது வரைக்கும் வந்து ஒரு 120 ஃபாரினர்ஸ் இங்கேருந்து நம்மள்கிட்ட பாஸ் வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க, அவங்கவுங்க கண்ட்ரிஸ்க்கு இங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. இப்போ உள்ளே